ஹாய், வெல்கம் டு கிரிப்டோ புகழ். நான் உங்கள் புகழ். ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டருக்கு தொடர்ச்சியாக லாபம் ஈட்ட முடியாம தடுமாற்றம் ஆகிட்டே இருக்காரு, அல்லது நட்டம் அடைஞ்சுக்கிட்டே இருக்க, அவரோட டிரேடிங்கா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி. அப்ப என்ன காரணம்னு அதுல ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் அவர் லேக் ஆகிறாருன்னு, அதாவது அவருக்கு தெரியாம போகுதுன்னு அர்த்தம். என்ன தெரியாம அவர் திணறாருன்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, மூணுத்துலயுமே ஒண்ணுதான், மூணுத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெளிவாக பார்க்க தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, எப்போ ஒரு பர்டிகுலர் கிரிப்டோக்குள்ள என்ட்ரி ஆகும், எப்போ இந்த கிரிப்டோல இருந்து வெளியில வரணும், அதாவது வந்து பாராஷூட்ல இருந்து குதிங்கன்னு நான் சொல்லுவேன். மேலே இன்னும் போகும் இன்னும் போகும் இல்லாம பாராஷூட்டை கட்டிட்டு என்ன பண்ணிடணும், டூ தி மூன் போகாம அப்பயே குதிங்கன்னு சொல்றது எக்ஸிட் பாயிண்ட்ன்றது. எப்ப என்ட்ரி ஆகும், அதாவது வந்து இப்ப எல்லாரும் மேல வித்துட்டு இருக்கும்போது நம்ம என்ட்ரி ஆயிடக்கூடாது. சோ எப்ப என்ட்ரி ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணும்ன்றது எப்படி, எப்ப யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நிறைய பிகினர்ஸ், நிறைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ், நிறைய கிரிப்டோ சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நிறைய தெரியாம இருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்க்காக இந்த பர்டிகுலர் எபிசோட் மட்டும் அல்ல, இந்த மாதிரி எபிசோட்ஸ் ஒரு நாலஞ்சு எபிசோட்ஸ் தொடர்ச்சியாக பார்ட் பார்ட்டா, பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் போர்னு பண்ண போறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன பண்ணலான்னு, அதை வந்து எப்படி பிரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து கேண்டில்ஸ்னா என்னன்றதை பார்க்க போறோம், அதுக்கப்புறமா சார்ட்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ், அதாவது வந்து அப்ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்ட் என்ன, சைட்வே ட்ரெண்ட் என்னன்னு பார்க்க போறோம், அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தான் ஒரு நல்ல ட்ரேட் உங்களால எடுக்க முடியும், ஒரு நல்ல இன்வெஸ்டர் அவங்களால மாற முடியும். இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ரெண்டே ரெண்டு பார்ட். என்ன பார்க்க போறோம், கேண்டில்ஸ் என்னன்னு பார்க்க போறோம், ட்ரெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ், அந்த கேண்டில் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது ரெண்டு மட்டும் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பக்கத்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் எடுத்து எடுத்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சில படங்களை உங்களுக்கு இப்ப காட்ட போறேன், நன்றாக பாருங்க இந்த படங்களை. முதல் படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம். இந்த மூணு படமே பாத்தீங்கன்னா இதுதான் சார்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சார்ட்னா ஒண்ணும் கிடையாது, அந்த பிரைஸ், அதாவது வந்து அதுக்கு மூலதனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட், பிரைஸ் தான். அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு படமா காட்டுறதுக்கு பேரு தான் என்ன, சார்ட். இந்த சார்ட்டை உங்களுக்கு ஆராய தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த சார்ட்டை உங்களுக்கு தெளிவாக பார்க்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, மிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டராவோ அல்லது ட்ரேடராவோ உங்களை ஈஸியா நீங்க என்னன்னா மாறிடலாம். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா, சிகப்பு அல்லது கிரீன் கலர், பச்சை கலர்ல நிறைய கோடுகள் இருந்துச்சு, அதுக்கு பேர் கேண்டில்னு சொல்லுவோம். கேண்டில்னு சொன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், மெழுகுபத்தி. அதை பத்தி தான் இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கேண்டில்னா என்ன, அந்த கேண்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அந்த கேண்டில வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி மட்டும்தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறது ரெண்டு கேண்டில், பச்சை கேண்டில், சிகப்பு கேண்டில். பச்சை கேண்டில் எதை குறிக்குதுன்னா, அதாவது வந்து கிரீன் கேண்டில்ஸ் அப் மார்க்கெட்டை குறிக்குது, அதாவது வந்து மார்க்கெட் அப்பா இருக்கு அப்படின்னு குறிக்குது. சிகப்பு கலர்ல கூட கேண்டில் என்னத்தை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆயிருக்குன்றதை குறிக்குது. இது என்னன்னு இப்ப தெளிவாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ் இருக்கு. என்ன பார்ட்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும், அதாவது இதுக்கு பேர் வந்து பாடி, இதுக்கு பேர் என்னன்னா பாடி ஆஃப் தி கேண்டில், இதுதான் வந்து பாடி, சரிங்களா. இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த கோடு இந்த கோடு, இந்த கோடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா விக்னு சொல்லுவோம், அதாவது வந்து திரி, அந்த மெழுகுவத்தியோட திரி. ஸோ கீழையும் இருக்கும் மேலையும் இருக்கும். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல தான் என்ன ஆயிருக்கும்னா ஓப்பன் ஆயிருக்கும், ஒரு ப்ரைஸ் என்ன ஆயிருக்கும்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, அந்த கேண்டில் முடிகிற இடத்துல, அந்த பாடி முடிகிற இடத்துல அந்த பர்டிகுலர் கேண்டில் என்ன ஆயிருக்குன்னா க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுல அந்த விக்ல டவுன் போர்ஷன் என்ன இருக்குன்னா, இதுதான் அது லோவஸ்ட் ரேட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அது இந்த இடத்த என்ன குறிக்குன்னா ஹையஸ்ட் ரேட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இந்த கேண்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் கேண்டிலா இருக்கலாம், 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கலாம், 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கலாம், 1 அவர் கேண்டிலா இருக்கலாம், 1 டே கேண்டிலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கிறதா வச்சுக்கோமே, இந்த கேண்டில் ஆக்சுவலி எத்தனை நிமிஷம்னா 5 நிமிஷத்துல நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா எந்த டைம்னா ஒரு மணி வாக்குல ஓப்பன் ஆயிருக்கிறதா வச்சுக்குவோம். அந்த ஒரு மணி வாக்குல ஓப்பன் ஆயிருக்கும் போதும் ஏதோ ஒரு நேரத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கு பிரைஸ், ஏதோ ஒரு நேரத்துல இந்த இடத்துக்கு போயிருக்கு. ஆனா க்ளோஸ் ஆகிற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் எப்படின்னா 1:05 என்ன இருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். 5 நிமிஷம் கேண்டிலா இருந்தா, 15 நிமிஷம் கேண்டிலா இருந்தா, 1 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா இங்க 1 மணி
15 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். 1 hour கேண்டிலா இருந்தா கண்டிப்பாக இங்க என்ன ஆயிருக்கும், 2 மணிக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். இதுதான் வந்து கேண்டில பத்தின விஷயம். எப்பவுமே வந்து கிரீன் கேண்டில்னா ஓப்பனிங் கீழே இருக்கும், க்ளோசிங் மேல இருக்கும். அதாவது கீழ இருந்து பிரைஸ் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், இப்படி மேல மூவ் ஆகி போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது எப்பவுமே எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க, கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்ணுவாங்க. இதுதான் கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கலாம், 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கலாம், 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கலாம், 1 hour கேண்டிலா இருக்கலாம், 1 day கேண்டிலா இருக்கலாம், 1 week கேண்டிலா இருக்கலாம். இதை பொறுத்துதான் என்ன பண்ணணும்னா, நம்ம மார்க்கெட் மேல போகுதா கீழே வரதான்னு ஒரு கேண்டில வச்சு பார்க்க முடியாது, காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் வச்சு நான் பார்க்க முடியும். அப்படி இந்த காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் வச்சு பார்க்கறது தான் சார்ட்டா பார்க்க போறோம். இப்ப இந்த கேண்டில் பார்த்து முடிச்சுனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கேண்டில்னு சொன்னா டவுன் மார்க்கெட்டை குறிக்கும். இது பாடி அகெயின் இது என்னது, பாடி, அதாவது பாடி ஆஃப் தி கேண்டில். அதாவது இது பாடி ஆஃப் தி கிரீன் கேண்டில், இது பாடி ஆஃப் தி ரெட் கேண்டில். அகெயின் இது என்னன்னா லோ, இது என்னன்னா ஹை. எப்பவுமே ரெட் கேண்டில் வந்து ஓபனிங் எங்க ஆரம்பிக்கும்னா மேல ஆரம்பிக்கும், இங்கதான் ஓபன் ஆகுது. கீழே அதே மாதிரி என்ன இருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். அதாவது கிரீன் கேண்டிலுக்கு ஆப்போசிட், கிரீன் கேண்டில் எப்பவுமே ஓப்பனிங் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல முடியும், அதாவது மார்க்கெட் மேல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே சொன்ன கேண்டில் சார்ட் எல்லாம் பிரைஸ் தான், இது ஒரு பிரைஸ்ல இருக்கு, அந்த பிரைஸ்ல இருந்து மெதுவா மேல மூவ் ஆகி இங்க போயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டவுன் கேண்டில், அதாவது கிரீன் கேண்டில் இருந்தா இங்க ஆரம்பிக்கும் ஓப்பனிங் பிரைஸ், எங்க முடியுது கீழே தான் முடியும். அதாவது இந்த பாடி முடியிற இடத்துல என்ன ஆகும், க்ளோசிங் அந்த கேண்டில் முடியுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து லோ, இந்த பர்டிகுலர், அதாவது இது வந்து 5 நிமிஷம் கேண்டில் வந்து 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு டைம்ல இவ்வளவு லோ வந்திருக்குன்னு அர்த்தம். 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு நேரத்துல இவ்வளவு இந்த இடத்துல ஹை போய் அட்டன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் கேண்டில்ஸ். கேண்டில்ஸை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான கேண்டில், ஒன்னு கிரீன் கேண்டில், இன்னொன்று ரெட் கேண்டில். கிரீன் கேண்டில் ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் அப் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் மேல மூவ் ஆகுதுன்றதை குறிக்கும். ரெட் கேண்டில் ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் மார்க்கெட் கோயிங் டவுன், அதாவது வந்து அந்த பர்டிகுலர் பிரைஸ் வந்து கீழே போகுதுன்றதை குறிக்கும். மார்க்கெட் பிரைஸ் கீழே போகுதுன்றதை குறிக்கும், பிரைஸ் மேல போகுதுன்றதை குறிக்கும். இதுல இருந்து என்ன பண்ணுவோம்னா, ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை அடுத்து பார்ப்போம். ஆக்சுவலா வந்து நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்ப வாங்குறது எப்ப விக்கிறது, அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, மார்க்கெட் அப் ஆக போதா டவுன் ஆக போகுதா, இது மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டவுன் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு படம் வரைஞ்சி அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அப் ட்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும், கன்ஃபியூசிங் அப் ட்ரெண்ட் அல்லது கன்ஃபியூசிங் டவுன் ட்ரெண்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற பழகா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் சார்ட் வரைஞ்சிருக்கேன். இந்த சார்ட்டை பார்க்கும் போதும் நமக்கு தெரியறதை விட இதுல சில லைன்ஸை ஜாயின் பண்ணும், அதாவது வந்து க்ளோசிங் எங்க க்ளோஸ் ஆகுது அல்லது எங்க வந்து லோஸ் வருது, அந்த லோஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணுவோம். நான் எப்படி ஜாயின் பண்ண போறேன்னு பாருங்க, இங்க இருந்து இங்கே கொண்டு போறேன். ஓகே, இங்க வருது, இங்க வருது, இங்க வந்துச்சு, இங்க போச்சு, சரியா? சரி, இப்ப இதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் சார்ட் எப்படி இருக்கு, இங்க இருந்து மூவ் ஆகி அப்படியே என்ன ஆகுது, மேல போகுது. அப்ப இது வந்து அப் ட்ரெண்ட். இது அழகா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கும், ஆக்சுவலா இப்படி போறோம், இப்படி போச்சுன்னா என்னது, அப் ட்ரெண்ட். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருவேன், அப் ட்ரெண்ட் என்ன பாருங்க போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆக்சுவலா என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகுது, மேல போகுது, இது வந்து அப் ஆகுது, பீக் ஆகுது, அதாவது வந்து என்னது, பீக் ஆகுது, அப் ஆகுது. அகெயின் என்ன ஆகுதுன்னா, இங்க புல் பேக்னு சொல்லுவோம், பிபி. அகெயின் இங்க வந்து இட்ஸ் கோயிங் அப், அகெயின் இங்க என்ன ஆகுது, புல் பேக், அகெயின் இங்க என்ன ஆகுது, கோயிங் அப். சோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அப்புல இங்க இருக்கும் போதும் ஹை ஹைன்னு சொல்லுவோம், அதாவது ஹையர் ஹை. சோ இங்க வர்க்கலையா லோ, இந்த லோ பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹையர் லோ, ஹையர் லோ. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹையர் ஹை அல்லது ஹையர் லோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையர் ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வந்து அதுக்கு மேல போக விடாம கீழே அழுத்துவாங்க பிரைஸ, அதாவது ரெசிஸ்ட் பண்ற, ரெசிஸ்ட் பண்றதுன்னா தடுக்கிறது. ஓகே, கீழே வந்து சப்போர்ட், அதுக்கு கீழே போடாம சப்போர்ட் பண்ணி மேல உந்துறது, அது வந்து இங்க இருக்கிறது சப்போர்ட், இங்க இருக்கிறது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது லோவர் லோவோ ஹையர் லோலயோ இருக்கிறது வந்து சப்போர்ட் பேரு, ஹையர் ஹைல இருக்கிறதுக்கு பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேரு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகும்போது இங்க கீழே வந்துருச்சு. ஆக்சுவலா அப் ட்ரெண்ட்ன்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு லோ இருக்கு,
சோ இந்த புல்பேக் இந்த புல்பேக் கீழே வந்திருக்கு. அடுத்து இங்க ஒரு புல்பேக், இந்த புல்பேக்கோட லோ வந்து இந்த புல்பேக் லோவோட கீழே போனா கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட்ல போகும்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இதோட லோ, இந்த லைன் தான் அதோட லோ. லோவஸ்ட் அதாவது வந்து இன்னொரு கலர்ல உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் புல்பேக்கோட லோ இது, அந்த லோல ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கும் சரியா. அடுத்த புல்பேக் எங்க ஆகுது, அதனுடைய லோ அதாவது ஹையர் லோ இங்க. இன்கேஸ் இந்த லோ இருக்கு இல்லையா, இங்க கீழே வந்து இந்த லோ, இந்த லோ வந்து இதுக்கு கீழே இந்த ப்ரீவியஸ் புல் பேக்கோட லோக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு, கீழே இப்படி போக போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா அப் ட்ரெண்ட்ல என்ன ஆக போகுது, ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனா என்ன ஆகுது, இதுக்கு கீழே போகல, இந்த லைனுக்கு கீழே, இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே போகாதனால அகைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல போகுது, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனா ஒரு சில டைம்ல ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் வித்தியாசமான சார்ட் தான் இந்த சார்ட். இதை நான் சொல்றேன், இங்க அரைஞ்சிருக்கிறேன் இந்த பர்டிகுலர் சார்ட், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முன்னாடி இருந்தது ரொம்ப ஈஸியா அப் டவுன் அப் டவுன் அப் அப்படின்னு போயிருது, ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஆனா இங்க அப்படி இல்லை, அப் டவுன் அப் அகைன் நீங்க பாருங்க, அப்படியே அப்பும் இல்லை டவுன் இல்லை, அப்படியே என்ன ஸ்ட்ரைட்டா போகுது. இதுக்கு பேரு சைட்வே ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து அப் டவுன் ட்ரெண்டோட சைட்வே ட்ரெண்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கடினம். இதுதான் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல் அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சாமர்த்தியம் தேவை. இங்க நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ப்ரீவியஸ் புல் பேக்ஸ், ப்ரீவியஸ் புல் பேக்ஸ் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். எவ்வளவு 15 நிமிஷம் சார்ட் பார்த்தாலும் சரி, ஒன் டே சார்ட் பார்த்தாலும் சரி, 30 மினிட்ஸ் சார்ட், இப்ப நீங்க போனது ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்களா ட்ரேடு போறீங்களா, அதுக்கு தகுந்தபடி 15 நிமிஷம் சார்ட்டா, ஒன் ஹவர் சார்ட்டா, 30 மினிட்ஸ் சார்ட்டா, 5 மினிட்ஸ் சார்ட்டா, அல்லது ஒன் டே சார்ட்டா, அந்த சார்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அப் ட்ரெண்ட்ல போக போதா டவுன் ட்ரெண்ட்ல போக போதான்னு இப்படி என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அதாவது சைட்வேஸ்ல மூவ் ஆகிற விஷயத்தோட சேர்த்து வெதர் இட் இஸ் கோயிங் டவுன் ஆர் இட்ஸ் மூவ் கோயிங் டு மூவ் அப் அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நீங்க தெளிவாக என்ன ஆயிருவீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்டராவோ இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரேடராவோ ஆயிடுவீங்க. இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த புல் பேக்ஸ், அந்த அப்ஸ் ஹை ஹைஸ் ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் கண்டுபிடிச்சிட்டே வாங்க. கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு தெளிவாக அது கீழே போகலன்னு சொன்னா, ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் புல் பேக்கோட லோக்கு கீழே போகலன்னு சொன்னா, கண்டிப்பா ரிவர்ஸ் என்ன போக போதுன்னு அர்த்தம், மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இது டிபெண்டிங் அப்பான் திஸ் பர்டிகுலர். இங்க பாத்தீங்கன்னா இதோட இதோட ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகாதனால அப் ஆயிடுச்சு, அகைன் இந்த லோக்கு கீழே இது போகாதனால இது இது போகாதனால என்ன ஆயிடுச்சு, அப் ஆகி போயிருச்சு. இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எதை பொறுத்து அப் ட்ரெண்ட்னு. இதே டவுன் ட்ரெண்டா இருந்தா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இப்படி இந்த சைட்ல ரிவர்ஸ்ல பாருங்க, எப்படியே இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும், என்ன இருக்கும், மேல ரிமேஜ் பண்ணு வச்சுங்களேன், மேலேருந்து கீழே அப்படியே போற மாதிரி இருக்கும். அப்ப என்ன வரும்னா, லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் வரும், லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ். இங்கேயும் நம்ம இங்க என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே விஷயத்தை இங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகாதா அப் ட்ரெண்ட்ல போகாதான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே ஃபார்முலாவை நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வெதர் தி பர்டிகுலர் காயின் ஆர் கிரிப்டோ ஆர் ட்ரெண்ட் இஸ் கோயிங் அப்வர்ட் ஆர் மூவிங் அப்வர்ட் ஆர் இட்ஸ் கோயிங் டு கோ டவுன்வர்ட்ன்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். டவுன் ட்ரெண்ட்லயே இந்த அப் ட்ரெண்ட்ல என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே ஃபாலோ பண்ணலாம், பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தா இப்படி போயிட்டு இருக்கும். அந்த சார்ட்டை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சது, அதாவது ஒன் டே சார்ட்டை பார்த்தாலும் சரி, ஒன் வீக் சார்ட்டை பார்த்தாலும் சரி, ஒன் ஹவர் சார்ட்டை பார்த்தாலும் சரி, டூ ஹவர்ஸ் சார்ட்டை பார்த்தாலும் சரி, அல்லது 30 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தாலும், இப்ப நீங்க அந்த சார்ட் ஏதாவது நீங்க என்ன ட்ரேட் எடுக்க போறீங்க, வெதர் கோடு ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்களா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு தகுந்தபடி சார்ட்ஸ் நீங்க பாருங்க. 5 நிமிஷம் சார்ட்டை பார்க்க போறீங்களா, அரை மணி நேரம் சார்ட்டை பார்க்க போறீங்களா, 15 மினிட் சார்ட்டை பார்க்க போறீங்களா, பெர் டே சார்ட்டை பார்க்க போறீங்களோ, அது எது வேணாலும் நீங்க பாத்துக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யோர் ரிக்யர்மெண்ட். அந்த ரிக்யர்மெண்ட் தகுந்தபடி அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பாருங்க. டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா சேல் பண்ணிடுங்க, டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தா என்ன பண்ணுங்க, சப்போஸ் லாபத்துல இருக்க சேல் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா பை கிளியர். ஆனா இது வந்து 100%-90% வந்து இது கரெக்டா இருக்கும். சில சில விஷயத்துல நேரங்கள் என்னன்னா, இந்த சார்ட் அப்படியே பொய்ப்பித்து போகலாம். என்ன காரணம்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் அதுக்கு இருக்கு. மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கலாம், பிடிசி ஏதாவது ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ் பேன்ன்ற நியூஸ் இல்லைன்னா பிடிசி மைனிங்கை பேன்னோ, பிடிசி வந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில அல்லது ஃபெட் நியூஸ் இது மாதிரி ஏதாவது நியூஸ், ஒரு 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 கேஷுவாலிட்டி மாதிரி நியூஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவித மாதிரி நியூஸ், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா சார்ட்ல இருக்கிறது ஒன்னா இருக்கும், ஆக்சுவலா அங்க பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறது வேறையா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதை பாக்குற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் 90-95% பொய்க்காது, உண்மையிலேயே அது கரெக்டா நடக்கும். ஆனா இதை தெளிவாக நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம். கடந்த ஒரு மாதமா ஒரு சில கிரிப்டோஸ் நீங்க வாங்கியிருப்பீங்க, சில கிரிப்டோஸ் வந்து லாபகரமா போயிட்டு இருக்கும், சில கிரிப்டோஸ் வந்து நட்டத்துல போயிட்டு இருந்திருக்கும். அந்த நட்டத்துல ஏன் போச்சு, லாபத்துல ஏன் போச்சு, நீங்க அந்த சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், போன மாதம் 20ஆம் தேதி ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன்,
ஏதோ ஒரு டைம்ல வாங்கிருக்கீங்க, அந்த டைம்ல இருந்து இன்றைய டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய சார்ட் எடுத்து பாருங்க. அது பர் டே சார்ட்டா இருக்கட்டும், 15 மினிட் சார்ட், 30 மினிட் சார்ட், அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க நட்டத்துல இருக்கீங்களா லாபத்துல இருக்கீங்களா தெரியும் ஒண்ணு. ரெண்டாவது ஆக்சுவலா நட்ஸ் நஷ்டத்துல இருந்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா நீங்க எடுத்த ட்ரேடு அந்த இடத்துல எடுத்தது தப்புன்னு நீங்க கத்துப்பீங்க ஒண்ணு. ரெண்டாவது 22ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேட் வந்து லாபகரமா இப்பயும் இருக்கு. அப்ப அந்த சார்ட் எடுத்து பாருங்க, 22ஆம் தேதி அதாவது 20ஆம் தேதியில இருந்து அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடியில இருந்து இன்றைய தேதி 30ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் அந்த சார்ட் எடுத்து பாருங்க, அது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப இல்லைன்னா இப்ப ஒரு வாரத்துல எடுத்ததை எடுத்து பாருங்க, அது 10 நாள்ல இருக்கிறத எடுத்து பாருங்க. ஒரு ஒரு சார்ட்டையா நீங்க வாங்கின காயின்ஸ் நஷ்டத்துல இருந்தா ஏன் நஷ்டத்துல ஆச்சு, இந்த சார்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க. லாபத்துல இருக்க அந்த சார்ட் பேட்டர்ன் என்ன பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. இதை பாத்தீங்கன்னாவே நீங்க நல்லா கத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் காயின் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இந்த பேட்டர்ன்ஸ் வரும். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் குக்காயினா இருந்தாலும் சரி, வசீரா இருந்தாலும் சரி, பைனான்ஸா இருந்தாலும் சரி, கேட் ஐஓவா இருந்தாலும் சரி, எம்இஎக்ஸியா இருந்தாலும் சரி, எனி எக்ஸ்சேஞ்ச், எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு காயின் நீங்க வாங்கின ஒவ்வொரு கிரிப்டோவும் லாபத்துல இருந்தாலும் நட்டத்துல இருந்தாலும் ஏன் லாபத்துல இருக்கு ஏன் நஷ்டத்துல இருக்குன்னு போய் வாங்கின தேதி உங்களுக்கு தோராயமா தெரியும். எக்ஸாக்ட் டேட் தெரியலனாலும் தோராயமா இந்த தேதியில இவ்வளவு வாங்கணும் இவ்வளவு நஷ்டத்துல இருக்குன்னு தெரியும். அதை நீங்க என்ன பண்ணலாம், அதை பாத்தீங்கன்னா இனிமே வருங்காலங்கள்ல அந்த மாதிரி தவறுகள் நீங்க கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. நெக்ஸ்ட் எபிசோடு அல்லது இன்னொரு அடுத்த எபிசோட்ல இதனுடைய தொடர்ச்சியை கண்டிப்பாக பார்க்க, அடுத்த எபிசோடு இல்ல ரெண்டு எபிசோடு தள்ளியா எனக்கு தெரியல, ஆனா இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்னொரு 4 எபிசோடு இருக்கு, அந்த 4 எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னொரு சூப்பர் காயின் டோக்கன் அல்லது கான்செப்டோட மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் புகழ்.